மன ஆரோக்கியம். மேரர் ஆஸ்திரேலியாவுக்கு அகதியாக வந்து 3 ஆண்டுகள் ஆகிறது. அவர் வந்தபோது அவருக்கு பல சேவைகள் வழங்கப்பட்டது. மேரர் சொந்த நாட்டில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இங்கு வந்த பின்பும் ஆசிரியராக பணிபுரிய ஆசைப்பட்டார். ஆனால் இன்னமும் ஆங்கிலம் படித்துக்கொண்டுதான் இருந்தார். அவருக்கு இங்கு ஆசிரியர் வேலை கிடைக்க சிரமமாக இருந்தது. எனவே அவர் வருத்தத்துடன் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடுமையாக இருந்தது. மேடரின் உயிர் தோழன் ஹாசன் மேடர் சோகமாக இருப்பதை கண்டுகொண்டான். எனவே மேடரின் கவலை தீர்க்கும் நபர்களை பற்றி கூறினான். மேடர் ஹாசனிடம் தான் தன் பிரச்சனை குறித்து யாரிடமும் பேச விருப்பமில்லை என்றும், ஏனெனில் அவனுடைய பிரச்சனையை கூறினால் மற்றவர் கேலி செய்வர் என்று கூறினான். ஹாசன் மேடரிடம் இந்த பிரச்சனை குறித்து வெக்கப்பட வேண்டாம் என்றும், கவலையாய் இருப்பதும் அன்றாட வாழ்க்கை வாழ முடியாமல் இருப்பதும் ஒரு மனிதனை தாழ்வுக்கு கொண்டு செல்லாது என்றான். மேலும் ஆஸ்திரேலியாவில் 1/4 இதை போன்ற பிரச்சனை இருக்கும், எனவே இந்த பிரச்சனை குறித்து உதவி பெறலாம் என்றான். மேடர் அருகே உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் சென்டருக்கு போன் செய்தான். அவன் கவுன்சிலிங்கில் இன்டேக் சர்வீஸுடன் பேசி கவுன்சிலருடன் அப்பாயின்மெண்ட் வாங்கினான். மேடர் டாமிடம் தன் பிரச்சனை குறித்து பேசினான். மேடர் டாமுக்கு தன் டாக்டருடன் பேச அனுமதி கொடுத்தான். இதன் மூலம் டாக்டரும் டாமும் சேர்ந்து மேடருக்கு உதவி செய்ய முடியும். மேடர் டாமை குறிப்பிட்ட வாரங்களுக்கு ஒருமுறை ஆலோசனை பெறுவதற்காக சந்தித்தார். மேலும் டாக்டர் அவனுக்கு மாத்திரைகள் வழங்கினார். ஆலோசனையும் மருந்தும் மேடரை மாற்றியது. அவர் இப்போது சந்தோஷமாக காணப்பட்டார். மன உளைச்சல்களை புறக்கணிக்காதீர்கள். மன நல பிரச்சனைகளும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாகும். நீங்கள் கவலையாகவும் அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாமலும் தவித்தால் உங்கள் ஜிபி, கவுன்சிலர் அல்லது கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸுடன் பேசவும். உங்களுக்காக உதவி செய்வதற்கு பல சேவைகளும் ஹாஸ்பிட்டல்களும் உள்ளன. மேலும் சேவைகள் அனைத்தும் இலவசமாகும். நீங்கள் யாருடைய மனநிலன் குறித்து கவலை அடைந்தாலும், அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் அருகே உள்ள ஹாஸ்பிட்டலை தொடர்பு கொள்ளலாம். சைக்காட்ரிக் ட்ரியேஜ் அல்லது CATT டீமை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உடல் நலத்தினை பற்றிய கேள்விகளை அல்லது உதவி தேவை எனில் அருகே உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அல்லது கிளினிக்கை அணுகவும். அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் தேவை எனில் 000 என்ற எண்ணை டயல் செய்யவும். இன்டர்பிரட்டர் தேவை எனில் புக் செய்யவும். கர்ப்பகாலம். ரீட்டா தான் கர்ப்பமாக இருப்பதாக எண்ணுகிறாள். கர்ப்பத்தை உறுதி செய்து கொள்ள ஜிபியிடம் செல்கிறாள். ஜிபி சிறுநீர் பரிசோதனை செய்து ரீட்டாவின் கர்ப்பத்தை உறுதி செய்கிறார். மேலும் ரீட்டாவை இரத்த பரிசோதனை செய்ய கூறுகிறார். சில நாட்கள் கழித்து இரத்த பரிசோதனை முடிவுகளை ஜிபியிடம் இருந்து பெறுவதற்காக கிளினிக் வருகிறாள் ரீட்டா. ஜிபி இரத்த பரிசோதனை முடிவுகள் அனைத்தும் நல்லதாகவே உள்ளன என்று கூறினார். ரீட்டாவை பிரெக்னன்சி கேருக்கு பரிந்துரை செய்தார். மேலும் இந்த இரத்த பரிசோதனை முடிவுகளையும் அவர்களுக்கு அனுப்பி வைப்பதாக கூறினாள். ரீட்டாவுக்காக பரிந்துரை செய்யப்பட்ட ஹாஸ்பிட்டல் அவள் வீட்டிலிருந்து வெகு தூரம் இல்லை. 3 வாரங்களுக்கு பின்பு அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் மிட்வைஃபுடன் முதல் அப்பாயிண்ட்மெண்ட்கான தேதியும் நேரமும் குறிப்பிட்டிருந்தது. மிட்வைஃப் என்பவர் பெண்களின் கர்ப்ப காலத்தின் போதும் பிரசவத்தின் போதும் அதன் பின்பும் அவர்களை கவனித்துக் கொள்வதற்காக படித்தவராவர். மிட்வைஃப் ரீட்டாவை பல கேள்விகள் கேட்டாள்.
அவளை பரிசோதனை செய்த பின்பு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினாள். இதன் மூலம் ரீட்டா இப்போது ஆரோக்கியமாக உள்ளாள் என்பது தெளிவாக தெரிய வருகிறது. அடுத்த முறை ரீட்டா டாக்டரை சந்திக்க வேண்டும். பின்பு குழந்தை பிறக்கும் வரை 4 வாரங்களுக்கு ஒரு முறை மிட்வைஃபை சந்திக்க வேண்டும் என்று கூறினாள். ரீட்டாவின் அடுத்த அப்பாயின்மெண்ட் போது மிட்வைஃப் அவளின் இரத்த அழுத்தத்தையும் குழந்தையின் வளர்ச்சியையும் பரிசோதித்தாள். மேலும் பிரசவத்தை பற்றிய வகுப்புகள் எப்போது எங்கு நடக்கும் என்பதையும் ரீட்டாவுக்கு கூறினாள். ரீட்டா கணவருடன் பிரசவம் குறித்து நடக்கும் வகுப்புக்கு சென்றாள். அங்கு மிட்வைஃப் குழந்தை குறித்தும் ஹாஸ்பிட்டலில் நடப்பவைகள் குறித்தும் விளக்கி கூறினாள். சில சமயம் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பவர்கள் உங்களிடம் குழந்தை பிறக்கும் முன்பு பல பொருட்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவர். ஆனால் நீங்கள் எந்த பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம். குழந்தை பிறக்கும் முன்பே நாம் குழந்தைக்கு கார் சீட் வாங்க வேண்டும். ஆஸ்திரேலியாவில் நாம் ஹாஸ்பிட்டலில் இருந்து குழந்தையை அழைத்து வர வேண்டும் எனில் காரில் குழந்தையின் கார் சீட் ஒழுங்கான முறையில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். ரீட்டாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்ட போது அவள் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் செய்து எப்போது தான் வர வேண்டும் என்பதை கேட்டாள். ரீட்டாவின் கணவர் காரில் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார். அங்கு ஆரோக்கியமான பெண் குழந்தையை பெற்றாள் ரீட்டா. ஆஸ்திரேலியாவில் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று, நீங்கள் பப்ளிக் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லலாம், உங்களை டாக்டர்ஸும் மிட்வைஸும் கவனித்துக் கொள்வார்கள். அல்லது நீங்கள் ஷேர் கேரை தேர்ந்தெடுக்கலாம், அப்போது ஜிபி உங்களை கவனித்துக் கொள்வார்கள். குழந்தை பிறக்கும் முன்பு ஒவ்வொரு செக்கப்புக்கும் தவறாமல் செல்ல வேண்டும். ஆஸ்திரேலியாவில் குழந்தைக்கு என கார் சீட் பாதுகாப்பான முறையில் காரில் பொறுத்திருந்தால் தான் ஹாஸ்பிட்டலிலிருந்து வீட்டுக்கு குழந்தையை கூட்டிக் கொண்டு வர முடியும். குழந்தை பிறந்த பின்பு ஏதாயினும் பிரச்சனை இருந்தால் மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த் நர்ஸ் அல்லது ஜிபி அல்லது கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸுடன் பேசலாம். உங்களுக்கு உடல் நலத்தினை பற்றிய கேள்விகளை அல்லது உதவி தேவை எனில் அருகே உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அல்லது கிளினிக்கை அணுகவும். அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் தேவை எனில் 000 என்ற எண்ணை டயல் செய்யவும். இன்டர்பிரட்டர் தேவை என்றால் கேட்கவும். சிறப்பு மருத்துவர் நாடியா மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். ஜிபியை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாள். ஜிபி அவளை பரிசோதித்த பின் நாடியாவை ஒரு சிறிய பம்பில் ஊதுமாறு கேட்டாள். ஜிபி நாடியாவை சுவாச குழாய் நிபுணரை சந்திக்குமாறு கூறினாள். மேலும் மார்பு பகுதியை எக்ஸ்ரே எடுக்குமாறு கூறினாள். ஜிபி அவளுக்கு ரெஃபரல் லெட்டரும் மார்பில் எக்ஸ்ரே எடுக்க படிவத்தையும் கொடுத்தாள். ரெஃபரல் லெட்டர் என்பது ஜிபி சிறப்பு மருத்துவருக்கு உங்கள் உடல் பிரச்சனைகளை கடிதமாக எழுதி தருவர். அடுத்த நாள் நாடியா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் செய்து சுவாச குழாய் நிபுணருடன் அப்பாயின்மெண்ட் வேண்டும் என கேட்டாள். சில சமயம் ஜிபி ரெஃபரலினை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவர். பின்பு கடிதம் மூலம் நம்முடைய அப்பாயின்மெண்ட் நாள் மற்றும் நேரத்தை தெரிவிப்பர். உங்களால் அப்பாயின்மெண்ட் நேரத்திற்கு போக முடியவில்லை எனில் முன்பாகவே ஃபோன் செய்து நேரத்தை மாற்ற வேண்டும். ரிசப்ஷனிஸ்ட் நாடியாவிடம் ரெஃபரல் லெட்டர் இருக்கிறதா என்று கேட்டாள். அதற்கு நாடியா உள்ளது என்று கூறினாள். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்கு 8 வாரம் ஆகும். சில சமயங்களில் மேலும் காத்து கொண்டு இருக்க நேரிடும். அடுத்த நாள் நாடியாவிற்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. மேலும் எக்ஸ்ரேவை சிறப்பு நிபுணரிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறினர். அவள் அப்பாயின்மெண்டிற்காக வந்தபோது ரிசப்ஷனிஸ்ட் மெடிக்கேர்
ஹெல்த்கேர் கார்டு மற்றும் ரெஃபரல் லெட்டரை கேட்டாள். சிறப்பு மருத்துவரை நாடியா பார்த்தபோது அவர் ரெஃபரல் லெட்டர், எக்ஸ்ரேவை பார்த்தார். பின்பு அவளை பரிசோதனை செய்தார். அவர் அவளுக்கு மருந்து சீட்டில் சில மருந்துகள் எழுதி கொடுத்தார். சில மூச்சு பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் என்றார். 6 மாதம் கழித்து தன்னை வந்து பார்க்குமாறு கூறினார். உடல்நிலை சரியில்லை எனில் ஜிபியை பார்க்க வேண்டும். சில சமயங்களில் உடல் சரியில்லை எனில் சிறப்பு மருத்துவரை பார்க்க வேண்டி இருக்கும். ஜிபி சிறப்பு மருத்துவருக்கு ரெஃபரல் லெட்டர் எழுதி தருவார். ஆஸ்திரேலியாவில் ஜிபியின் ரெஃபரல் லெட்டர் இல்லாமல் சிறப்பு மருத்துவரை பார்க்க முடியாது. சில சிறப்பு மருத்துவர் பிரைவேட் கிளினிக்கில் வேலை செய்வார்கள். சில சிறப்பு மருத்துவர் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் மற்றும் பப்ளிக் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வார்கள். பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் உள்ள சிறப்பு மருத்துவரை பார்த்தால் கட்டணம் கட்ட வேண்டும். உங்களுக்கு உடல் நலத்தினை பற்றிய கேள்விகளை அல்லது உதவி தேவை எனில் அருகே உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அல்லது கிளினிக்கை அணுகவும். அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் தேவை எனில் 000 என்ற எண்ணை டயல் செய்யவும். இன்டர்பிரட்டர் தேவை எனில் கேட்கவும்.